ஹே காய்ஸ், நாம் இப்போ அங்கிளை கூட்டிகிட்டு இங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஃபன்ஸ் அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இது தாங்க அந்த டிஃபன் கடை. என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக என் அங்கிளும் பார்த்துட்டு இது கடையா அப்படின்னு கேட்டான். இல்லை இதுதான் கடையா அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தான். உள்ளே வந்து பாரமச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போனேன். ஆக்சுவலாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட பெருசாக எல்லாம் இங்கே இருக்காதுங்க. உள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இட்லி குண்டால நல்லா தக தக அடுப்புல வந்து இட்லி வெந்துகிட்டு இருந்துச்சு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா பாட்டி, அவங்க ஒருத்தங்க தான் வந்துட்டு இந்த ஹோல் கூட்டத்தையும் மேனேஜ் பண்ணி இட்லி தோசை எல்லாத்தையும் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சூடா தோசை அப்பவே சுட்டு சுட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக போனோம் அப்படின்னா 10 to 20 minutes வெயிட் பண்ணி தாங்க சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும், ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். சரி அப்படி என்ன தாண்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு ஆர்வம் தாங்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு பிளேட் இட்லியும் தோசையும் வாங்கி கொடுத்தாச்சு. எப்படி மச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பக்கா அப்படின்னு சொன்னான். ஆமாங்க வர்த்தா இருக்கும். ஒரு பிளேட் இட்லி இவங்க கிட்ட எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 20 rupees தான். அதுலேயும் 5 இட்லி வந்துடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு 20 rupees முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா தோசை வேணும் அப்படின்னா ஒரு தோசை 5 ரூபாய் தாங்க. இந்த காலத்தில் இப்படி கூட கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படி பாட்டி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா ஃபுட்டு அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஆன்சர் சொன்னாங்க.